ஹலோ காய்ஸ், இப்போ தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூப்மெண்ட்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட், என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எல்லாமே இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட் இது எதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ரெக்யூப்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. என்னென்ன போஸ்ட்டில் அவங்க வேக்கன்சிஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபாரஸ்ட் கார்டு, செகண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கேட்டகரியில் அவங்க போஸ்ட் நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1161 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்ராக்சிமேட்லி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் நேம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், வனத்துறையிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், அதுக்கடுத்து ஆன்லைன் எக்ஸாம் டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்டிமேட் வில் பி லேட்டர், அதாவது அப்கமிங்கில் உங்களோட டேட் எல்லாமே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு போக ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு என்ஜூரன் டெஸ்ட் இருக்கும், அதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு பிஎஸ்டி, அதே மாதிரி ஜாப் போஸ்டிங் எனிவேர் இன் தமிழ்நாடு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து டோட்டல் வேக்கன்சிஸாக அந்த போஸ்ட் வைஸ் அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 227 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு த கேட்டகரி வைஸ் அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு 93 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அக்கார்டிங் டு த கேடர் வைஸ் அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதே இது ஜென்ரல் அண்ட் அன்ரிசர்வ்டாக இருக்கீங்க அப்படின்னா, மினிமம் ஏஜ் 21லேருந்து 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எஸ்சி எஸ்டி எம்பிசினா நீங்கள் 21லேருந்து 35 வரைக்கும் எழுதலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 21லேருந்து 30 வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எழுதலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து 12th உங்களோட சப்ஜெக்ட் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு நீங்கள் சூட்டபிள் கிடையாது. அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும், ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும், காலேஜ் கோர்சஸும் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். எஃப்ஜி வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் +2 முடிச்சுட்டு எனி கேடர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது போக அவங்க சர்டிஃபைட் வந்து கொடுத்துருக்காங்க, லைட் மோட்டார் வெஹிக்கிளா இல்லை ஹெவி மோட்டார் வெஹிக்கிளா, அதில் நீங்கள் நாட் லெஸ் தேன் 3 இயர்ஸ் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சேலரி பே வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த PDF கீழே கொடுத்துருக்கோம், ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. நீங்கள் நார்மல் கேடரில் வந்து இருக்கீங்க, அதர் கேட்டகரியில் வந்து இருக்கீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபீஸ். அந்த மோட் ஆஃப் ஃபீ வந்து எப்படி நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக இல்லை போஸ்டல் மூலமாக வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆன்லைன் வந்து நீங்கள் மினிமம் வந்து 150 மார்க்ஸ் வந்து எடுக்கணும், மேக்ஸிமம் மார்க்ஸ் குவாலிஃபைங் வந்து 150 மார்க்ஸ் வந்து அவங்க வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆ வீடியோ அண்ட் தேங்க்யூ.